சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மோதும் அடுத்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? துல்லிய கணிப்புடன் வெளியான ஜோதிட கணிப்புகள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியானது முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களின் முடிவில் 226 ரன்களை எடுத்தது. சிஎஸ்கே அணியில் தற்போது தல தோனி அவர்கள் பேட்டிங்கிற்கு கடைசி கட்டத்தில்தான் இறங்குகிறார். அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட காயத்தால் தல தோனி அவர்கள் பேட்டிங் செய்வதை தவிர்த்து வருகிறார். லக்னோ அணிக்கு எதிராக 3 பந்துகளை எதிர்கொண்ட தோனி அவர்கள் பெங்களூரு அணிக்கு எதிராக 1 பந்தை மட்டும்தான் எதிர்கொண்டார். களத்திற்கு வருவதற்கு முன்பாக தல தோனி எப்போதுமே வார்ம்அப் செய்வது வழக்கம். அதாவது முதல் பந்திலேயே சிக்ஸர் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தல தோனி அவர்கள் களத்திற்கு வருகிறார். இதற்கு ஏற்ப தன்னை முன்கூட்டியே தோனி அவர்கள் எப்போதும் தயார்படுத்தி கொள்வார். அப்படிதான் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தல தோனி அவர்கள் வீரர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் பேட்டிங் பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது தோனியின் பேட் அருகில் அமர்ந்திருந்த தீபக் சஹாரை பயமுறுத்தியது. தீபக் சஹார் முகம் வரை அந்த பேட் வந்தது. எனினும் இதனை தோனி அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் அதிர்ந்த தீபக் சஹார் அவர்கள் ஆள விடுடா சாமி என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார். இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்தில் பரவலாக பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது சிஎஸ்கே அணியானது சென்ற போட்டியில் ஆர்சிபி அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியால் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கும் சென்றுள்ளது. அடுத்ததாக நாளை மறுநாள் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக விளையாட உள்ளனர். இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்கள் கணித்து வெளியிட்டு உள்ளனர். அதில் நம்ம சிஎஸ்கே கேப்டன் தல தோனியுடைய ராசி கடகம், எஸ்ஆர்ஹெச் அணி கேப்டன் எய்டன் மார்க்கரம் என்ற ராசி துலாம். அதில் கடக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 2, 7, 21 ஆகும். அதிர்ஷ்ட நாள் திங்கள், புதன், வெள்ளி ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் ஆகும். அதற்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 4, 5, 8 ஆகும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்த்தால் வியாழன் மட்டுமே. அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் நீலம் ஆரஞ்சு ஆகும். இதில் சிஎஸ்கே கேப்டன் தல தோனியின் கடக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7 அவரது ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதே போல 21 போட்டி நடைபெறும் தினத்துடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சளும் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நாள் வெள்ளியும் போட்டி நடைபெறும் தினத்துடன் ஒத்துப்போகிறது. அதே போல எஸ்ஆர்ஹெச் அணியின் கேப்டன் எய்டம் மார்க்கரத்திற்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாள் தவிர அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மட்டுமே அவரது ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. இதனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் சிஎஸ்கே வெற்றி பெற 80% வாய்ப்பும் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற வெறும் 20% வாய்ப்பு மட்டுமே உள்ளது. பலம் பலவீனப்படி பார்த்தால் சிஎஸ்கே அணிக்குத்தான் 100%க்கு 100% உள்ளது. இதில் கூடுதல் சிறப்பாக சிஎஸ்கே அணி தனது ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்தில் விளையாட உள்ளது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலத்தையும் சேர்த்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நாளை மறுநாள் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெறப்போவது சிஎஸ்கேவா எஸ்ஆர்ஹெச் அணியா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.